டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் யவ் டு சிம்பிளிஃபை திஸ் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எயிட் பை டூ மைனஸ் எக்ஸ் ஸ்டேஜ் ஒன் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே இருக்கட்டும் இந்த பிளஸ் எயிட் அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் எக்ஸை இதே மாதிரி மாற்றலான்னு முடிவு பண்ணுறேன் அப்போ இதை திருப்பிலான்னு முடிவு பண்ணுறேன் ப்ளஸ்ஸுனால் நீங்கள் திருப்பலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சிம்பிள் எதுவும் மாறாது ஆனால் மைனஸில் நீங்கள் ஒரு பார்ட்டி திருப்புறீங்க டூ மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் டூன்னு மாத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் வெளியில் வரும் அப்போது டூ மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதக்கூடாது எழுதலாம் எப்போனா எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் போட்டால் இதுவே டூ ப்ளஸ் எக்ஸுனா எக்ஸ் ப்ளஸ் டூன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மைனஸ் போடணுன்னு அவசியமே கிடையாது அதனால் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் போடணும் மைனஸில் திருப்புறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஆனால் திருப்பணுனா எக்ஸ்ட்ரா ஒரு பரிகாரம் பண்ணணும் கூட ஒரு மைனஸ் போடணும் அதனால் டூ மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் டூன்னு திருப்பிட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் போடணும் டூ மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் டூன்னு திருப்பினா மைனஸ் சென்டரில் இருக்கும் போது திருப்பக்கூடாது திருப்பணா எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும் மைனஸ் வரும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூ இந்த மைனஸ் இங்கே கொடுக்கணும் மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தால் மைனஸ் எயிட் பை எக்ஸ் மைனஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ எல்சியம் பார்க்குறதுக்கு சேமாக இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கிட்டு மேலே உங்களுக்கு எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட்டாக மாறிவிடும் அதுக்கடுத்த கட்டம் இதை எப்படி எழுதலானா எக்ஸ் 8 can be written as 2 cube 2 க்யூப் 2 இன்டூ டூ 2 டூ டூ டூஸா ஃபோர் ஃபோர் டூஸா எயிட் பை எக்ஸ் மைனஸ் டூ இது A ஏ க்யூப் மைனஸ் cube ஃபார்முலா அது என்ன சரி ஏ க்யூப் மைனஸ் formula ஃபார்முலா cube minus B cube என்றால் A மைனஸ் பிஐ அப்படியே எழுத வேண்டும் cube இல்லாமல் எழுத வேண்டும் அதுக்கப்புறம் வ ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணணும் இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் தான் வரும் இதான் ஏ க்யூப் மைனஸ் பி பிக்யூபோட ரெடிமேட் ஃபார்மில் நம்ம நைன்த்தில் படித்தது இங்கே ஏக்கு பதில் எக்ஸ் பயன்படுத்துங்க பிக்கு பதில் டூ பயன்படுத்துங்க ஏக்கு பதில் எக்ஸ் பிக்கு பதில் டூ பயன்படுத்துங்க ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி என்றால் எக்ஸ் மைனஸ் டூ ஏ மைனஸ் பி ஏதான் எக்ஸ் பி தான் டூ ஏ ஸ்கொயா ஏ ஸ்கொயர் என்றால் எக்ஸ் ஸ்கொயா ஏ இன் டூ பி ஏனா எக்ஸு பினா ரெண்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் பினா ரெண்டு தானே நமக்கு ப்ளஸ் டூ ஸ்கொயர் இந்த மைனஸ் ஃபார்முலாக்காக சரியாயிடும் இந்த மைனஸ்லாம் எங்கேயுமே காட்டிக்கவே கூடாது அங்கே இருக்கிற மாதிரி தான் எழுதணும் ஏ மைனஸ் பின்னு நடுவில் மைனஸ் போடுங்கள் ஃபுல்லாக ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் தான் போடணும் வேற எங்கேயும் மைனஸ் செம்பெல்லாம் போடக்கூடாது இந்த டூ மட்டும்தான் பிக்எஸ் சொந்தம் ஏ வந்து எக்ஸ் மாதிரி அப்போ எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா ஏ இருக்குதோ எக்ஸ் போடுங்க எங்கெங்கெல்லாம் பி இருக்குதோ அங்கே வெறும் டூ தான் போடணும் இந்த மைனஸ்லாம் தொடவே கூட ஏன்னா ஏ க்யூ மைனஸ் பி கியூவோடைய ஃபார்முலா திஸ் இஸ் ஃப்ரம் நைன்த் ஸ்டாண்டர்ட் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பை எக்ஸ் மைனஸ் டூ இது ஒரு அழகு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஏ க்யூப் மைனஸ் பி கியூப்னால இது கேன்சல் ஆகிடும் அப்போ மீந்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஸ்கொயர்னா ஃபோர் இது தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் டூ இன்டூ எக்ஸ் டூ ஸ்கொயர் பண்ணுற டூ டூஸாக ஃபோர் இதுதான் உங்களுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே தேங்க் யூ